இதுதான் இந்த திருத்தணி முருகன் கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த ஆர்ச் வழியாக போன உடனே வைக்கீல் என்ட்ரி ஃபீஸை பே பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ அப்படியே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் உங்கள் சாம். டுடே நம்ம வந்திருக்கிற இடம் வந்து திருத்தணியில் இருக்க முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம், அந்த மலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மொத்தமே இந்த கோயிலை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், ஃபுல் டீட்டெயிலும் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம், மற்ற டீட்டெயில்ஸை கோயிலுக்குள்ளே போய் சொல்கிறேன். இந்த வேலை நம்ம போகும்போதே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாவே நம்ம போகிற அந்த அந்த டெம்பிளோட அந்த கோபுரம் தெரியும் நல்லா. நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு போனால் கீழே பேஸ்மெண்ட்டில் கார் பார்க்கிங் இருக்குது, அதுக்கு சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே மொட்டை அடிக்கிற இடமும் இருக்குது. நம்ம இப்போ டைரெக்டாக மேலே போயிடலாம். ஓகே, நம்ம கோயில் வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம அப்படியே வாக் பண்ணி உள்ளே போக போகிறோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாப் பண்ணுறதுக்கு கடையெல்லாம் இருக்குது, அந்த பூஜை சாமான் அந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த சைடு பைக்லாம் விடுறதுக்காக வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம வாக் பண்ணி உள்ளே போனோம்னாவே டைரெக்டாக கோயில் தான் இருக்குது. இந்த திருத்தணி அப்படின்ற பேர் எதனால் வந்துச்சுன்னா, அசுரன் சூரபத்மனை கொண்டுட்டு அவர் தன்னுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக இந்த மலை மேலே வந்து அமர்ந்ததுனால இதுக்கு திருத்தணிகை அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு. அது நாள்பட திருத்தணி அப்படின்னு மாறிட்டதாகவும் சொல்கிறாங்க. சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கருவறைக்கு போகிறதுக்காக உள்ளே போகிறதுக்காக போக போகிறோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் சானிடைசர் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து COVID-19 பேண்டமிக் டைம்ன்றதுனால அந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கண்டினியூ உள்ளே போகலாம் வாங்க. சாமியெல்லாம் பார்த்துட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. இதுதான் அந்த கோயிலேருந்து வெளியே இறங்குற ஒரு வழி. ஸோ உள்ளே ஏன் காட்டலன்னா உள்ளே அலோடு கிடையாது ஃபோன்லாம். ஸோ அதனால் உள்ளே காட்ட முடியல. நான் கோயிலோட அவுட்டரை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கோயிலில் விசேஷ நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி கிருத்திகை, தைப்பூசம் அந்த மாதிரி டைம்லலாம் இங்கே ரொம்ப விசேஷமாக விமர்சையாக ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே இருக்கிற படிக்கட்டுகளுடைய எண்ணிக்கை வந்து 365 குறிப்பிடப்படுது. அது எதனால் அப்படின்னா, வருடத்திற்கு 365 நாட்கள்ன்றதுனால அந்த படிக்கட்டுகளுடைய எண்ணிக்கையும் 365 இருக்குது. தலையா
திருத்தணியில் இருக்கிற இந்த முருகன் கோயிலில் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சென்னையில் இருந்து 97 கிலோமீட்டரும் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம்ல இருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த திருத்தணி முருகன் கோயில் இருக்கு. இந்த திருத்தணி கோயிலில் தான் அசுரன் சூரபத்மனை கொன்னுட்டு முருகன் சுவாமி இங்கே வந்து தங்கியிருந்ததா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தான் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்ததாகவும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது.